வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் ரிவ்யூ. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஓகே, ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசுகிறதும் பரிசை வாங்குறதும். சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு அந்த வகையில் இந்த வாரம் எத்தனை பேர் பரிசை வாங்க போகிறாங்க பார்க்கலாமா? வாங்க ஷோக்குள்ளே போவோம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இது தமிழில் பேசணும். ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்குது. ஒரு வார்த்தை பதில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த போலீஸுங்கிறது ஆங்கில வார்த்தை, தமிழில் சொல்லிடுவோம். முடைக்காதரா, காவலன்னு ஒரு வார்த்தை தானே சொன்னேன். நல்லா படிக்கிற பிள்ளைய நீங்கள். ஆமாம் சார். நேர்களை நீங்கள் பார்த்து ரசிக்க காத்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பஸ்ட்ரியில் பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக். இப்போ இந்த பேஸ்மெண்ட் வீக்கு நம்ம மட்டும் லைட்டாக இடுப்பு மட்டும் சேக் பண்ணணுமா? ஆமாம் சும்மா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு வீக். என்னடா அப்போ கூட சேக் பண்ணுறா, நல்லா ஆட்றா. என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கோவம்லாம் ஆகக்கூடாது. நல்லா இடுப்பை சேக் பண்ணும்பா, நல்லா இடுப்பை சேக் பண்ணும். ஆ அப்படி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு சுத்தமாக ஆட மாட்டேன்டா. எத்தனை நாள் உனக்காக செஞ்சதெல்லாம் பார்த்தாதா? ஓகே ஆ விஷால் இல்லையா, எல்லாமே நல்லா கவனமாக கேட்டுங்க. இது தமிழில் பேசணும். ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்குது. விதிமுறை ஒன்றே ஒன்று தான், ஒன் வேர்ட் ஆன்சராக மட்டும் சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை பதில் மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி தமிழில் பேசினா போதும். ஓகேவா விஷால்? விஷாலோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, எப்படி போயிட்டுருக்கு உங்களோட படிப்பெல்லாம்? நல்லா போகுதுண்ணா. நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எது தம்பி? மேல் முதலமேடு. மேல் முதலமேடு. ஓ, என்ன டிஸ்ட்ரிக்ட் அது? கும்மிடிப்பூண்டி. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி. வெரி குட், உனக்கு நேரம் நல்லா இருக்கு. அப்படியே ஓடி போயிடு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி. ஐயோ ஐயோ, ஏன் ஐயோன்னு சொன்னா தெரியுமா தம்பி? இங்கிலீஷ் சார். ஆங்கிலம். என்ன இங்கிலீஷ்? ஆங்கிலம். எல்லாருமே அதுவும் ஏ எப்பா எல்லாமே தெளிவாக இருக்காங்க. ஐயோ, இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல. சூப்பர், அவுட் ஆனா கண்டுபிடிச்சாங்க தம்பி. இவர்கிட்ட கொடுங்க, அவுட் ஆயிட்டீங்க டிஸ்ட்ரிக்ட் சொல்லி இவர்கிட்ட கொடுங்க. வெரி குட் தம்பி. உங்க பேரு? அன்வர் பாஷா. அன்வர் பாஷாவோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் அன்வர் பாஷா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ. வணக்கம் சாரா. ப்ரோவா? ப்ரோ ப்ரோ தான் சொன்னீங்களா? ஏ ப்ரோ, தமிழா இங்கிலீஷாப்பா? இங்கிலீஷ். இங்கிலீஷா? முடிஞ்சிச்சா ப்ரோ? இங்கிலீஷா. என்னை நீ பிரச்சனையில் சிக்க வைத்து விடுவாய் போல இருக்கிறது. என்ன கல்லூரியில படிக்கிறீங்க? யாரடா இவன், இருக்கிற பிரச்சனை இவன் என்ன மொழியில் பேசுகிறான்? மீனம் பார்க்கணும் ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க சார். நீங்க இதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் சார். ஏமா வர 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 வர, மீனம் பார்க்கன்றது ஒரு வார்த்தை சொன்னேன், அது ஆங்கிலம் சொல்லல. மீனம் பார்க்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிருக்கலாம். மீனம் பார்க்கத்துல போய் படிக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா மீனம் பார்க்கணும் படிக்கிறேன் தான் சொன்னேன். எங்க படிக்கிறீங்க, என்ன எங்க காலேஜ் இருக்குன்னா மீனம்பாக்கம். அப்படி முடிச்சிட்டீங்க, மீனம்பாக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு ரெண்டு வார்த்தையா இருக்கும். தம்பி பரவாயில்ல, மைக்கு கடிச்சிடாதீங்க, விட்டு கொடுங்க. ஏய், இதாண்டா நல்ல சான்ஸ், பேசாம கொடுத்துரு. ஏ தம்பி, உங்க பேரு? ஜீவா. ஜீவா, தம்பி முறைப்பாம் போல இருக்க, பழிரும் அடி அடிப்பாம் போல இருக்க, என்ன பாக்கத்தை பார்த்தா. ஜீவா, உன்னோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? நல்லா போகுதுண்ணா. நல்லா போயிட்டு இருக்கு. தம்பி நீங்க வருங்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தம்பி? என்னத்தை யோசிக்கிற? காவலர். என்னம்மா? காவலர். காவலர். காவலரா? ஒரு வார்த்தையில சொல்லி காவலர். காவலராக போகிறேன். ஆ, அப்படி சொல்லிருக்கணும் தம்பி. முடைக்காதரா, காவலர்னு ஒரு வார்த்தை தானே சொன்னேன். இதை சொல்றதுக்கு இம்புட் நேரமா? ஒரு வார்த்தை சொன்னியா இல்லையாடா? வணக்கம் காவியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இரண்டாம் பருவம். இரண்டாம் பருவம். என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? வாட் எ பியூட்டி. எஸ் எஸ், அப்படி சொல்லி அவட் ஆயிட்டாங்க. ஐயோ, ரெண்டாம் பருவம், ரெண்டாம் ஆண்டு கூட சொல்லாம ரெண்டாம் பருவம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஸ்கூல் லெவல்ல வந்துருச்சு. அதுவா வந்துருச்சு பா. எந்த அளவுக்கு அவனோட உள்ளத்தை பாதிச்சிருந்ததுனாக்க இந்த வரிகள் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. சொல்லுங்க உங்க பேரு. கலை. கலை. கலை.
கலையோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? ரொம்ப நல்லா போயிட்டு. ரொம்ப நல்லா போயிட்டு. நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கீங்கல்ல? ஆமா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் எடுத்திருக்கேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? என்னப்பா அதையே அப்படியே சொல்லி அவுட் ஆயிட்டீங்களே. நான் வேணாம் வேணாம்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் அதை தான் பண்ணுவேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? கலை அவுட் ஆயிட்டீங்க. ஐ எம் வெரி சாரி அபவுட் தட் மேட்டர். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே. உங்க பேர் என்னம்மா? ஹேமா. ஹேமாவதி பேசுகிறேன். ஹேமாவதி பேசுகிறேன், கரெக்டாக சொன்னா ஹேமாவதி பேசுகிறேன். ஹேமாவதி உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஹேமாவதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி? இதுக்குதான் புத்தியை யூஸ் பண்ணுங்கிறது. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு. இல்ல இல்ல மைக்ல பேசுங்க. நல்லா இருக்கு சார், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அண்ணா, எப்படி இருக்கீங்க? இதுதான் தவறான விஷயம். நல்லா இருக்கு சார் சொன்னால அவுட் ஆயிட்டீங்க. அப்படி வச்சுங்க தம்பி, இப்படி வாங்க தம்பி, மைக் கொடுங்கம்மா. ஒரு 40 வினாடி பேசினா கூட, 40 வினாடி பேசினா கூட உனக்கு பாரு டிஷர்ட். இப்போ கரெக்டாக பேசு சரியா, உனக்காக இது. ஓகே. ஏன்ப்பா இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடுவோம்னு நினைக்கிறியா? ஏன்னா ரொம்ப விருப்பப்படுறதுனால. ஆமாம், அதனால பார்த்துக்க. ஒரு வார்த்தை சொன்னால் அவுட் ஆயிடுவேன், ஆங்கில வார்த்தை சொன்னாலும் அவுட் ஆயிடுவேன். தம்பி உன் பேர் என்ன சொன்ன? ஜீவா. இல்லை ஜீவா. ஜீவா உன்னோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு படிப்பு? நல்லா போகுதுண்ணா. என்ன சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப ஈஸி தம்பி? எனக்கா வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி அண்ணே, இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. அப்படின்னு இந்த குரூப்பில் ஒரு ஹிஸ்ட்ரியை உண்டு பண்ணிட்டான் தம்பி. ஹிஸ்ட்ரி ஓகே. ஓகே பரவாயில்ல இரு, நான் ஃபினிஷிங் பண்ணுறேன். நல்லா பண்ணாம்பா, நான் ஹிஸ்ட்ரி உண்டாக்கிட்டான். ஓகே, அடுத்த முறை எல்லாம் முழுமையாக பேசி பரிசு வாங்க ட்ரை பண்ணு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டு. ஓகே. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்கு. ஓகே நேர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கோம் இந்த அற்புத மாநில நிகழ்ச்சி. நம்முடைய பெப்பர்ஸ் வீல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கு. லைட்டாக வீக்கிற மாதிரி தம்பி மாதிரி இடுப்பை சேக் பண்ணணும் நம்ம. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு தமிழில் பேசணும். 1 நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்குது. ஒரே ஒரு விதிமுறை தான், ஒரு வார்த்தையில் பதில் இருக்கும். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம், ஒரு வார்த்தை பதில் மட்டும் இருக்கும். ஒன்னோட ஆன்சர் தெரியும் இல்லையா? இப்போ சாப்பிட்டீங்களாம் கேட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தை. ஆமாம், நான் சாப்பிட்டேன்னா 2 வார்த்தை ஆயிடும். அது மாதிரி 2-3 வார்த்தையாக பேசணும், ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ இனிமேல் தான் கதையை சூடு பிடிக்க போது. யெஸ் மோகன், டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்? நல்லா தான் போகுது. நல்லா தான் போயிட்டு. எங்கே வேலை செய்றீங்க நீங்கள் இப்போ? சென்னை அருங்காட்சியகம். சென்னை அருங்காட்சியகத்தில் வேலை செய்றீங்க. இன்னும் கொஞ்சம் மைக்கை பக்கத்தில் வச்சு பேசுங்க. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க மோகன்? டிப்ளமோ படிச்சிருக்கேன். இந்த ஊருக்கு இனிமேல் நீங்கள் தானே புரட்சி தமிழ். டிப்ளமோ படிச்சிருக்கீங்க. எங்கே படிச்சிருக்கீங்க? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி என்ன காலேஜ்? ஏகேடி. வனிதா, உங்களோட டைம் தொடங்க போகிறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் வனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பிட்றேன். என்ன மாதிரி சாப்பாடுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? நான்வெஜ். நான்வெஜ் பிடிக்கும். நான்வெஜ்லாம் என்னென்ன சாப்பிடுவீங்க? சிக்கன் மட்டும். சிக்கன் மட்டும். பா, இத்தனை உண்டு பாடிக்குள்ளே இவ்வளோ பெரிய தொண்டையா? ஆமாம், நான்வெஜ்னே இங்கிலீஷில் வந்துருச்சு. எப்படியோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கப்பா. சரி ரைட், அவுட் ஆகிட்டீங்க. இவங்க கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்கீங்கம்மா? அதுக்கப்புறம் வேலைக்கு போனீங்க? கொஞ்ச நேரம் சோகமா இருக்கு விடாப்பா. ஆமா அப்படிதான் வச்சுக்கோ. என் பேர் மணிகண்டன். மணிகண்டன், மணிகண்டனோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க? இப்போ படிக்கல.
அரசு பள்ளியில் படித்தேன் பத்தாவது வரையும். அதுக்கப்புறம் படிக்க விருப்பம் இல்லை, நின்ட்டேன். இப்போ உங்க கூட வந்து எனக்கு மனக்கேடா இருக்கு. இப்போ என்ன பண்றீங்க தம்பி நீங்க? இப்பயா வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யறீங்க? அரசு அருங்காட்சியகத்தில் வேலை செய்யறேன். ஓ, அரசு அருங்காட்சியகம். எத்தனை வருஷமா அங்கே வேலை செய்யறீங்க தம்பி நீங்க? ஒரு ரெண்டு வாரமா வேலை செய்யறேன். ரெண்டு வாரமா? இப்போ தான் வேலைக்கு போயிருக்கீங்க. ஓ, டென்த் வரைக்கும் தான், பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. பாஸா டென்த்து? பாஸ். ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, நேரா என்கிட்ட வந்தா விளையாட்டுமா? டென்த்து ஆமான்னு ஒரு பதில் சொன்னேன், ஒரே வார்த்தையை சொன்னேன் தம்பி. இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு பிடிக்கலாம் பார்த்தேன். ஆனால் பாஸ்ன்னு சொல்லி இங்கே ஃபெயில் ஆகிட்டேன் தம்பி. அவர்கிட்ட கொடுங்க. சுரேஷ்ண்ணே, உங்களை டைம் தொடங்கிக்கலாமா? மைக் பக்கத்தில் வச்சு. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சுரேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்க. சரி, எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம்? நன்றாக போயிருக்கு. நன்றாக போயிட்டுருக்கு. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஓட்டுநர் துறையில் இருக்கீங்க? 15 ஆண்டுகளாக. 15 ஆண்டுகளாக இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. எத்தனை நாள் படிச்சுட்டு அப்புறம் டிரைவர் ஆகிட்டீங்க? 10 வகுப்பு வரையும் படிச்சேன். இப்போ நீங்கள் ஓட்டுற வண்டி பப்ளிக் சர்வீஸ் வண்டி தானே? நான் பதில் சொல்லணும். இதுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியலப்பா. ஆமாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னதுனால அவுட் ஆகிட்டேன். ஆமாம், ஒரு வார்த்தை பதில் இருக்கக்கூடாதுல. முதல்லே லைட்டாக சார்னு வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா இங்கே மாட்டிட்டீங்க. இவனுவை கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் தமிழை மாற்றி பேசுகிறேன். இல்லையா, இப்போ நீங்கள் தான் பேச போகிறீங்க. நீங்கள் தான் இந்த அவர் சொல்கிறார் பாருங்க, மூர்த்தியா மோகன், நீங்கள் தான் படித்த பிள்ளையா. கேமரா பார்த்த மாதிரியே செல்ல பாண்டியனே, உங்களை டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ, 3, 2, 1 தொடங்கியாச்சு. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் பிஎஸ்சி இயற்பியல் 3 படித்து முடித்து விட்டேன். ஓ, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தயவு செய்து இதுமாரி பஞ்சிலாம் பேசாதீங்க. என்ன காலேஜில் முடிச்சிருக்கீங்க? செந்தில்குமார் நாடார் கல்லூரி. எங்கே இருக்குது? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். நல்லா படிக்கிற பிள்ளைய நீங்கள்? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா? அதுக்கு அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி ஒன்று சொன்னீங்களா, அது ஆங்கிலமா தமிழானே? அது செகண்ட் வார்த்தையே நீங்கள் செகண்ட் பால்லேயே நீங்கள் போல்ட் ஆகிட்டீங்க. இருந்தாலும் விட்டு பிடிக்கல, இன்னொரு வாட்டி வர முடியாது. இந்த தம்பி ரொம்ப ஆசைப்படுறான், இப்போ பாருங்களா அவங்ககிட்ட கொடுங்களேன். கடவுளே, கடைசியாக ராடுவோ கண்டுக்கு தெரிஞ்சுட்டே கடவுளே. தம்பி வாங்கடா டிஷர்ட். இன்னொரு வாட்டின்றான். இப்போ கரெக்டாக பேசினா உனக்கு டிஷர்ட் கொடுத்துருவேன். இன்னொரு டைம் உண்மையிலேயே 1 பேசினா உனக்கு டிஷர்ட் கொடுத்துருவேன். ஒரே நிமிஷம் தானே? ஆமாம், ஒரே நிமிஷம் தான் தம்பி. சரியா? ஓகே தம்பியோட டைமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க தம்பி? மணிகண்டன். ஆ, மணிகண்டன், உன்னோட டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 தம்பி வணக்கம். வணக்கம். வணக்கம்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டேன். அதான் சொன்னேன்ல, ஒரே வார்த்தை அவுட் ஆகிட்டேன். ஓகே, இவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பதட்டம், அதனால டக்கு டக்குன்னு ஆங்கில வார்த்தை இல்லை ஒரு வார்த்தை சொல்லி அவுட் ஆகிருங்க. அடுத்த முறை பக்காவை பேசி பரிசை வாங்கிடுங்க. ஓகேவா? இது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டு. தெரியும் ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா பரிசு இருக்கு. ஒரே வார்த்தையில் பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க. தினேஷ், உன்னோட டைம் தொடங்கலாம். ஒரு வார்த்தையில பதில் இருக்க கூடாது, தமிழ்ல பேசணும், அவ்வளவுதான். 3, 2, 1 தொடங்கியாச்சு. தினேஷ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? படிக்கலாம். போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு. சரி தம்பி, வருங்காலத்தில் நீ என்ன ஆகணும் ஆசைப்படுற? போலீஸ். போலீஸ், வெரி குட், வாழ்த்துக்கள். அதுக்கு என்ன படிக்கணும்? ஐபிஎஸ் ஐஏஎஸ். நல்லா படிக்கணும். ஸோ இந்த போலீஸ்ங்கிறது ஆங்கில வார்த்தை, தமிழ்ல சொல்லிருக்கணும். காவல்துறை. இங்க பார், உன் செய்கை ஒரு மாதிரி இருக்கு, உன் பேச்சு வேற தினசா இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல பேசினாலும் அவுட் ஆயிட்டீங்க. சரியா? அவர்கிட்ட தம்பிகிட்ட கொடுங்க. தம்பி தம்பி, நீ என்னப்பா இப்படி நில்லுப்பா, கேமரா இங்க இருக்கு தம்பி. ஓகே, இப்படிதான் ஒருத்தன் பேசி பேசி டயர்ட் ஆகி போய் கிடக்குறேன். நல்லா மைக் பக்கத்துல வச்சுங்க தம்பி. உங்க பேர் என்ன? அலெக்ஸ். அலெக்ஸ், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் அலெக்ஸ், எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பலாம். நல்லா போகுது. படிப்பு நல்லா போயிட்டு இருக்கு. என்ன படிச்சிட்டு இருக்கு தம்பி? 11 என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நெல்லை நாடார். நெல்லை எங்க இருக்கு தம்பி? அது கொட்டிவாக்கம். உன்னுடைய தமிழ் பற்றை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் தான் வருகிறது. கொட்டிவாக்கம். இப்ப கொட்டிவாக்கம் அப்படின்னா ஒரே வார்த்தையாகி போச்சு பாருங்க. கொட்டிவாக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி.
ஆனால் குட்டி வாகன் மட்டும் சொன்னீங்கல்ல. ஆமாம் குட்டியாக இருந்தது. ஆமாம் அதனால் அவுட்டு. ஒரு வார்த்தைன்றதுனால அவுட்டு. தம்பி ஒரு வார்த்தை பதில் இருக்கக்கூடாது, இங்கிலீஷில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. உங்கள் பேர் என்ன? கார்த்தி. கார்த்தி உங்களோட டைம் தானீங்களா? 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? 8th. 8th தான் படிச்சிருக்கேன். 8th அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்க. இன்னும் ஒரு பெரிய மனுஷன் நினச்சிதான் உங்ககிட்ட நேரத்தை பேசினேன். இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன். அண்ணாட்ட கொடுங்க மைக்க. 8th படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் 2 வார்த்தையாகிட்டு இருக்கோம். ஆ 3 வார்த்தையாக கூட ஆகலாம். அண்ணா உங்கள் பேர் என்ன? சபீருதீன். சபீருதீன் உங்களோட டைம் தொடங்கிக்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்க. என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? உணவு கடை. எங்கே, எந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்க? நாகை மாவட்டம். நாகை மாவட்டத்தில் வச்சுருக்கீங்க. சரி, எத்தனாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் இந்த உணவு வியாபாரத்தில் வந்துருக்கீங்க. இன்னும் என்னப்பா முடிக்கிறீங்க? 10th வரை படித்துள்ளேன். ஆ, அதுக்கப்புறம் இப்போ ஓராண்டுகளாக. ஓகே, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கிட்டீங்க? ஆமாம். ஆமாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்க. என்னடா பழைய இருக்க தேய்ச்சிக்கிட்டே இருக்க? டக்குன்னு ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்க. உங்கள் பேர் என்ன தம்பி? தனுஷ். தனுஷ் கரெக்டாக பேசுங்க. ஒரு வார்த்தையில் பதில் சொன்னால் அவுட் ஆயிருங்க. அதனால் ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லாமல் தமிழில் பேசுங்க. தனுஷ் உங்களோட டைம் தனிக்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் தனுஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க தம்பி? 11th. எப்படி போயிட்டு படிப்பலாம்? நல்லா போயிட்டு. நல்லா போயிட்டுருக்கு. தம்பி உங்களுக்கு எதிர்கால திட்டம்னா ஏதாவது ஒன்று இருக்காப்பா? எதிர்காலத்தில் என்ன மாதிரி ஆகணும், யாரை மாதிரி வரணும்லாம் இருக்கா? அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அப்பா எலக்ட்ரிஷியன். எலக்ட்ரிஷியன். ஆஹா, படி படி படின்னு சொன்னப்ப தருதலையா ஊர் சுத்தினேன், இப்ப பாத்தியா? எலக்ட்ரிஷியன் ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டே. தம்பி அவர்கிட்ட கொடுங்க. கேமரா பார்த்து பேசுங்க தம்பி. உங்க பேர் தம்பி? ஜெபின். எபின். எபினோட நேரத்தை தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் எபின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 11th. நீங்க 11th? சரி, உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா எதிர்கால திட்டம்? இல்ல, அது எதுவும் இல்ல. இது வரைக்கும் எதுவும் இல்ல. சரி, மேற்கொண்டு என்ன படிக்க போறீங்க? 12th படிப்பு. 12th படிக்க போறீங்க? யோ மொக்க, நல்லது இல்லையா? மேக்ஸ்ல மருந்து நாயகம் அவங்க கிட்ட அல்ஜிப்ரா 5 marks நம்ம கேட்டுட்டு இருக்க. 12th. அண்ணன் கிட்ட கொடுங்க. ஆங்கில வார்த்தை சொல்லிட்டீங்க. ஓகே அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேர் அன்பழகன் சார். அன்பழகன், உங்களோட டைம் தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு வேலைக்கலாம்? பரவாயில்ல. நீங்க என்ன ஏரியாவில வந்திருக்கீங்க? திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி. ஆமா ஆமா, என்ன பண்றீங்க நீங்க? விவசாயம் பார்த்து. விவசாயம் தான் பார்த்துன்னு சொன்னீங்க. என்ன பண்றது, விதைச்சா தானே முளைக்கும். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என்ன படிக்கிறாங்களா அவங்க? ஆமா, 5th 8th ஃபோன் படிச்சு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. விவசாயத்துறையில இருக்கீங்க. பசங்களை என்ன மாதிரி நிலைமைக்கு உருவாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? பெரிய அளவில் ஒன்றும் படிக்கல, ஒரு 10th 12th படித்துட்டு அந்த தமிழ்நாடு பச்சை ஒன்று இருக்குல்ல? ஆமா, அதை படிக்க வச்சு அதுல ஏதாவது அரசு வேலை வாங்க பாக்குறீங்களா? எதிர்பார்க்கறேன். நீ இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிற. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம். 6 வருஷம் முடிஞ்சிட்டு. 6 வருஷம் தான் ஆகுது. ஆமா. சரி சரி சரி, என்ன உங்களோட திருமணம் எப்படி, காதல் திருமணமா? பார்த்து கல்யாணம் பண்ணதான். வீட்டுல எல்லாம் பார்த்து. அப்பா என்ன வேலை செய்யற? அவரும் விவசாயத்துல இருந்தாரா இல்ல வேற விவசாயத்தா இருந்தாங்க? உங்களுக்கு விவசாய பணி ஓகே தானா இல்ல? இல்ல, அது போதுமான, அதாவது இயற்கை ஒத்துழைச்சுனா நல்ல பணி தான். இயற்கை ஒத்துழைக்கும். நானும் வந்ததுல இருந்து பார்க்கின்றேன், ஒரு கையை பின்னாலே வைத்துள்ளாயே. இயற்கை ஒத்துழைக்கும். அந்த மாதிரி அதுல எதுவும் சிக்கல் எதுவும் உங்களுக்கு இல்லையா? என்ன படிக்கிற தம்பி? 10th. இதெல்லாம் நடக்கும் போது நினைச்சுன்னா நடக்குது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவட்ட ஆகிட்டேன். அவர்கிட்ட கூட அவன் எவ்வளோ பாவமாக பார்க்குறான் பாருங்க. என்னதான் சொல்கிறது, அப்போ படிக்கிறத கூட சொல்லக்கூடாதான்னா. தம்பி உங்கள் பேர் என்ன? சூர்யா. கேமரா பார்த்த மாதிரியே சொல்லப்பா. சூர்யா. சூர்யா உன்னோட டைம் தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க தம்பி? 10th. ஆ 10th, இப்படி 2 வார்த்தையை பேசணும். வெரி குட், சூப்பர். என்ன ஸ்கூலில் தம்பி? DRBCC. என்னடா சொல்றது, இங்கிலீஷ் வருதா? அதுல இங்கிலீஷ் தமிழ் தமிழ் தான் வருதா?
ஒரு வார்த்தை ஆங்கில வார்த்தை இப்படி ஏதாவது அவுட் ஆயிருக்கீங்க. அன்பழகன் சாரும் நல்லா பேச, ஆனால் முழுமையாக பேசல இருந்தாலும் நல்லா இவங்க பேசுனதுல இவங்க கொஞ்சம் அதிகமாக பேசினால இவருக்கு நம்மளுடைய பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் நிகழ்ச்சி சார்பா. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த முறை எல்லாரும் பேசி பரிசு வாங்கினோம். ஓகேவா? இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு. ஆல்ரைட் நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு வீக். திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம்.